வணக்கம். நான் அந்த கிங் மேக்கர் ப்ராப்பர்ட்டி ப்ரைவேட் லிமிட்டெடுடைய எம்டி மிஸ்டர் ராஜசேகர். இந்த சைட்டில் இடம் வாங்குறவங்க அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு தங்கிறதுக்கு நாங்கள் ஒரு வாய்ப்பு தரோம். இதில் பெரிய பட்ஜெட் கிடையாது, 1000 or 500 அந்த மாதிரி கிடையாது. ஒரு ஸ்கொயர் ஃபுட்டுடைய காஸ்ட்டு லான்ச்சிங் ஆஃபர் 350 ரூபாய்க்கு தரோம். இதை பார்க்கல, மெட்ராஸ்லேருந்து 1 மணி நேரத்தில் ரீச் ஆகிறோம் அந்த இடத்துக்கு. ஒரு ஹில்ஸுக்கு வந்துடுறோம் முதல்ல. இந்த ஹில்ஸுடைய மலையுடைய பேர் வந்து அள்ளி மலை. இந்த மலையில் தான் வந்து கூடியம் கேவ், அதாவது 100,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த இடத்துல மனிதன் வாழ்ந்ததுக்குண்டான அடையாளம். தொல்லியல் துறையே போர்டு வச்சுருக்காங்க மிகப்பெரிய அளவில். இது சுற்றுலாத்துறையாக அறிவிக்க போகிறாங்க. அதனுடைய இடம் தான் இந்த ஹில்ஸ். இது வந்து மேங்கோ கவுண்டி, அதாவது கிங் மேக்கரின் மேங்கோ கவுண்டி. ஒரு 100 ஏக்கரில் ஃபார்ம்லேண்டு பண்ணியிருக்கோம். இந்த ஃபார்ம்லேண்டு எப்படின்னா, எல்லோரும் ஃபார்ம்லேண்டு பண்ணுறாங்க. இது டிடிசிபி அப்ரூவ்டு ஃபார்ம்லேண்ட், ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் பண்ணுறோம். இதில் வந்து 1 கிரவுண்டு வாங்கலாம், 2400 ஸ்கொயர் ஃபீட் வாங்கலாம், 4800 ஸ்கொயர் ஃபீட் வாங்கலாம், 3 கிரவுண்டாக கூட வாங்கிக்கலாம். இதில் வாங்கல என்னென்ன பெனிஃபிட்னால், முதல்ல ரோடெல்லாம் 40 அடி ரோடு, நல்ல பிரமிப்பாக 40 அடியில் ரோடு. கிராஸ் ரோடெலாம் 33 அடியில் ரோடு வச்சுருக்கோம். இந்த சைட்டு வந்து முதல்ல பாதுகாப்பான சைட்டு, பராமரிப்பு உள்ள சைட்டு. இதில் வந்து வெளியாட்களை உள்ளே வர முடியாது. முதல்ல செக்யூரிட்டி வச்சுருக்கோம் உள்ளார. யார் உள்ளே என்ட்ரி பண்ணாலும் ஃபஸ்ட்டு அவங்க நேமு, யார் எங்கேருந்து இடம் வாங்கியிருந்தால் மட்டும்தான் உள்ளே வர முடியும். அதனால் முதல்ல பாதுகாப்பு பண்ணியிருக்கோம். இந்த சைட்டு ஃபுல்லாக இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டோன் வச்சு ஃபுல்லாக எடுத்துருக்கோம். மொத்த சைட்டும் நீங்கள் அவுட்ரு ஃபுல்லாக பார்க்கலாம். இதில் உள்ள என்னென்ன இருக்குதுன்னு நீங்கள் சைட்டுக்குள்ளே வர வர எல்லாமே பார்த்துடலாம். இப்போ
இப்போ சைட்டுக்கு உள்ளே வந்துட்டோம். இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா 40 அடி ரோடும். இந்த 40 அடி ரோடு உள்ளே வந்ததை முதல்ல சேஃப்டிக்கு முதல்ல 2 செக்யூரிட்டி ரூம் வச்சுருக்கோம். இந்த போட்டு ரைட் சைடு ஒன்று, லெஃப்ட் சைடு ஒன்று செக்யூரிட்டி ரூம் வச்சுருக்கோம். இதுக்கப்புறம் அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ்ஃபுல்லாக வந்தால் ரிலாக்ஸாக உட்காந்து பேசுகிறதுக்கு ஒரு இடம். இந்த சைட்டுக்குள்ளே உள்ளே பார்த்ததே முதல்ல ஒரு பெரிய பிரமிப்பு என்ன இருக்குன்னா, ஒவ்வொரு மரமும் நல்லா 40 அடி ஹைட்டு இருக்கும். செம்மரம், ஒவ்வொரு மரமும் பார்த்திங்கன்னா 40 அடி இருக்கும். செம்மரம், தேக்கு மரம், மாமரம், இப்படி எல்லாம் வளர்ந்த மரம். இதை பார்க்கல மெட்ராஸ்லேருந்து ஒரு மணி நேரத்தில் ரீச் ஆகிறோம் இந்த இடத்துக்கு. ஒரு ஹில்ஸுக்கு வந்துடுறோம் முதல்ல. இந்த ஹில்ஸுடைய மலையுடைய பேர் வந்து அள்ளி மலை. இந்த மலையில் தான் வந்து குடியம் கேவ், கூடியம் கேவ், அதாவது 100,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த இடத்துல மனிதன் வாழ்ந்ததுக்கு உண்டான அடையாளம் தொல்லியல் துறையே போர்டு வச்சுருக்காங்க. மிகப்பெரிய அளவில் தொல்லியல் துறை வந்து இந்த இடத்துல போர்டு வச்சுருக்காங்க. இது சுற்றுலாத்துறையாக அறிவிக்க போகிறாங்க. அதனுடைய இடம் தான் இந்த ஹில்ஸ். இந்த ஹில்ஸு வந்து பார்த்திங்கன்னா 45 மலை சேர்ந்தது தான் இந்த அள்ளி மலைன்னு சொல்கிறது. இந்த மலையுடைய அடிவாரத்தில் தான் இந்த 100 ஏக்கர் இந்த பண்ணை நிலம், அதை டிடிசிபி அப்ரூவ்டு கிங் மேக்கரின் மேங்கோ கவுண்டி ஃபார்ம். இதில் வாங்கினவங்க எல்லாம் சில பேர் பார்த்திங்கன்னா இப்போ வீடு கட்டியிருக்காங்க. ஒவ்வொரு வீடும் வீக்கெண்டுனால் பீஸ்ஃபுல்லாக வந்து தங்கிட்டு போகிற மாதிரி அழகாக என்டர்டைமாக. ஒரு ரிசார்ட்டில் போய் தங்கினோம்னா 30,000-40,000 செலவு பண்ணுறோம், அது தேவையில்லை. இது உங்களுடைய சொந்த ரிசார்ட், ஓன் ரிசார்ட், நீங்கள் இதில் தங்கிக்கலாம். இதிலே ஸ்விம்மிங் பூல் இருக்குது, கிளப் ஹவுஸ் இருக்குது, வாக்கிங் ட்ராக் இருக்குது, இன்டோர் கேம் இருக்குது, அவுட்டோர் கேம் இருக்குது, எல்லா விதமான ஸ்பெஷல் இருக்கும். ஸோ இது உங்களுடைய ரிசார்ட், இப்படி ஒரு அருமையான வாய்ப்பு. இது 100 ஏக்கர்னால நம்ம எந்த புறம் போகணும், எந்த சைட்டை பார்க்கணுங்கிறது தான் இந்த கைகாட்டி போர்டை வச்சுருக்கோம். இந்த போர்டிலேருந்து நம்ம பார்த்துட்டு எங்கெங்கே போகணுமோ நம்ம ஃபாலோ பண்ணி போய்க்கலாம். வாங்க இதை ஃபுல்லாக உள்ளே சுற்றி பார்த்துடலாம். ஒரு சிட் அவுட் ஏரியா கொடுத்துருக்காங்க, அழகாக வந்துட்டு அதுக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. உள்ள நான் காமிக்கிறேன், சுற்றி காமிக்கிறதுக்கப்புறம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு ஹைட் ஏற்றி ஒரு ஸ்டேஜ் மாதிரி பண்ணி அதுக்கு மேலே வந்து ரூஃப் போட்டு ரொம்ப நல்லா வந்து சிட் அவுட் ஏரியா பண்ணியிருக்காங்க. அப்படியே பாருங்கள், ஒரு சிம்மரை நான் சாம்பிள் காமிக்கிறேன். இது மாதிரி மரங்கள் நிறையா இருக்குது, நல்ல ஹைட்டு மரம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஹைட்டு ஸ்ட்ரெயிட்டாக வளர்ந்துருக்கேன். ஏன்னா தேக்கு மரம், செம்மரம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரெயிட்டு தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா லென்த்தாக வந்து ஒரு மரம் கிடைக்கும், அதில் தான் பொருட்களை நல்லா செய்ய ஆரம்பிப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு செம்மரம். இது மாதிரி நிறைய மரங்கள் பவுண்டரியிலும் இருக்குது, ஒரு ஒரு பிளாட்டுக்கும் இருக்குது. பிளாட் எடுக்கிறத பொறுத்த இருக்கு, நீங்கள் உள்ளே போயிட்டு நம்ம வந்து ஃபுல்லாக எல்லாமே பார்க்கலாம். அதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி வந்துட்டு நான் வந்து 3 லட்சம் ரூபா தாங்க அமௌண்ட் வச்சுருக்கேன். பட் ஆனால் எனக்கு வந்துட்டு லோன் போட்டு நான் வந்து ப்ராப்பர்ட்டி வாங்க முடியும், என்னால் முடியும். 3 லட்சம் ரூபா வச்சுருக்கேன், பட் என்னால் வந்து ஒரு 25 லட்சம் ரூபா வரைக்கும் எனக்கு வந்து லோன் கிடைக்கும், இல்லை 15 லட்சம் ரூபா வரைக்கும் லோன் கிடைக்கும் அப்படின்னாலும் அவங்க எல்லாருமே தாராளமாக இந்த ப்ராப்பர்ட்டி வந்து சூஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னா இது வந்து டிடிசிபி அப்ரூவல் லேண்டு. டிடிசிபி அப்ரூவல் இருக்கிறதால ரொம்ப வந்து பிளாட் வந்து ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா 8.5 லட்சம் ரூபா தான் வரும் உங்களுக்கு. கிரவுண்டு 8.5 லேக்ஸு இப்போதைக்கு இது வந்து ஸ்டார்டிங் ஆஃபரில் கொடுத்துருக்காங்க. போக போக இன்னும் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 350 பிளாட் இது 100 பிளாட்டுக்கு மேலே சேல் பண்ணிட்டாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா 300 ரூபாய்க்கு சேல் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து இன்னும் நிறைய டெவலப்மெண்ட் நடந்துகிட்ருக்கு. இப்போ வந்து 350 ரூபா போயிடுச்சு, இது ஆஃபர் ப்ரைஸு. இன்னும் போக போக வந்து 450 ரூபா ரேஞ்சுக்கு போயிடும். இப்போவே நீங்கள் வந்து பார்த்துட்டு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்கன்னா வந்து நீங்கள் வந்து புக்கிங் பண்ணிக்கலாம். பக்கத்துலேயே பிளே ஏரியா இருக்குது குழந்தைங்களுக்கு. நம்ம இப்போ இந்த சிட் அவுட் ஏரியா பார்த்துட்டோம், பார்த்துட்டு அப்படியே வரோம். குழந்தைங்க வந்துன்னா குழந்தைங்க விளையாடுறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பார்க்கு தான். ஒர்க் ஆகிட்டுருக்குன்றதா காமிக்கிறேன், சுற்றி வந்து விளையாடலாம். இன்னொரு சேஃப் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா எக்யூப்மெண்ட்டுக்குமே கீழே வந்து சில பேர் வந்து சிமெண்ட்டை தராத மாதிரி போட்டுருவாங்க. இவங்க ப்ராப்பராக மண் போட்டிருக்காங்க, மண் தரதான். அதனால் குழந்தைங்க ஓடி போய் விழுந்தாலும் எதுவும் ஆகாது, குழந்தைங்க விழுந்தாலும் எதுவும் ஆகாது. சில பேர் சைட்லலாம் ரொம்ப வந்து சிமெண்ட் இது கொடுப்பாங்க, இங்கே கேப் கொடுத்து தான் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து எந்த ஒரு சின்ன இன்சிடெண்ட் கூட நடக்காது. குழந்தைங்களுக்கு ஃப்ரீயாக விட்டுட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்க்கலாம். அந்தளவுக்கு வந்து ஒரு சேஃபான ஒரு பிளே ஏரியா தான் இது. ஊஞ்சல் கொடுத்துருக்காங்க, 2 ஊஞ்சல் இருக்குது.
இதில் சும்மா பசங்க ஏறி விளையாடுவாங்க. இங்கே ஒரு ஊஞ்சல் இருந்துருக்கு, இது ஃபிக்ஸ் பண்ணோம். இது வந்து ஒரு ஸ்டேஜ் மாதிரி பண்ணி பண்ணியிருக்காங்க. பக்கத்தில் ஃபுல்லாகவே மரங்கள் தான். இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா இந்த அட்வென்ச்சர் பண்ணுறதுக்கு இந்த ஏரியாவை செலக்ட் பண்ணியிருக்காங்க. அட்வென்ச்சர்ஸ் வந்து பண்ணுறதுக்காக பாருங்கள், ஃபுல்லாக செம்மரம் அப்படியே லைனாக இருக்குது. செம்மரம் நாங்கள் வந்து காமிக்கிறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேலே வந்து கம்பிலாம் கட்டிட்டு அதில் வந்து நடந்து வருவாங்க. கயிறு கம்பிலாம் கட்டிட்டு அதில் நடந்து வருவாங்க. அது மாதிரி ஒரு அட்வென்ச்சர் வந்து இந்த இடத்துல பண்ண போகிறாங்க. அதுக்கு சூட்டபிளான ஒரு இடமா எல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய மாமரங்கள், நான் மாமரம் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு காயோடு இருக்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். உள்ளே போய்ட்டு வீடெல்லாம் அருமையாக கட்டியிருக்காங்க. இந்த வீடுகளை நம்ம வந்து உள்ளே போய்ட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. என்ட்ரன்ஸில் வந்துட்டு என்னென்ன இருக்குன்றது கொடுத்துருக்காங்க, அதையும் நம்ம பார்த்துடலாம். அதாவது ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொன்னதுக்கு இன்னொரு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா, கிராமத்தில் வீடுகள்லாம் கட்டியிருப்பாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். வெல் வச்சு ரொம்ப பார்க்குறதுக்கே வந்து அந்த காலத்துலலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த காலத்து வீடை வந்து கண் முன்னாடி எடுத்து வந்து நிறுத்திருக்காங்க. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு வீடு தான் இந்த வீடு. என்ட்ரன்ஸ் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்கள். நல்ல கார் வந்து உங்களுக்கு நிற்கிற மாதிரி அழகாக பண்ணியிருக்காங்க. கீழே அந்த சிமெண்ட் பேவர் பிளாக் பண்ணிவிட்டு பக்கத்தில் வெல், அழகான ஒரு வீடு. நீங்கள் வரவங்க இந்த வீட்டில் தான் தங்குவீங்க. தங்கிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் இங்கே வந்து பிளாட்டோ இல்லை வீடோடு இருக்கிறதே புக் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி வீடும் கட்டி கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு ஏரியா, ஃபுல்லாக பாருங்கள். அப்படியே வீட்டுக்கு எதிர்க்க அப்படியே மாந்தோப்பு, ஃபுல்லாக மாந்தோப்பு வீட்டுக்கு எதிர்க்க. அழகான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. ரொம்ப அமைதியாகவும் இருக்கும். எந்த ஒரு சவுண்டு பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன், அதாவது நாய்ஸ் பொல்யூஷன், டஸ்ட்டு பொல்யூஷன், எந்த ஒரு பொல்யூஷனும் இருக்காது. வீடு நான் உள்ளே ஃபுல்லாக ஃபுல் வீடியோ நான் உங்களுக்கு வந்து திருப்பியும் காமிக்கிறேன், அட்டாச் பண்ணுறேன். தனியாகவும் ஒரு வீடியோ வீட்டுக்காக மட்டும் நாங்கள் போடுவோம், அதையும் பார்த்துடலாம். ஃபுல்லாக ரொம்ப அழகாக இருக்கும். நான் அவுட் சைடு மட்டும் நான் காமிக்கிறேன். அழகாக அந்த சீமா ஓடுன்னு சொல்லுவாங்க, அந்த ஓட்டில் தான் பண்ணியிருக்காங்க. சில பேர் வந்து ஆர்டிஃபிஷியல் இதில் பண்ணுவாங்க, பட் இவங்க இயற்கையாகவே பண்ணியிருக்காங்க, அந்த ஓடுலேயே பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப அமைதியாக ஒரு பெரிய காட்டுக்குள்ளே வந்த மாதிரி இருக்கும். கிணறு பாருங்கள், கிணறு ஃபுல்லாக சுற்றி வந்து சிமெண்ட் போட்டிருக்காங்க. நிறைய பூச்செடிகள் பக்கத்தில். வீட்டை சுற்றி வந்து கார்டன் இருக்குது. இன்னும் நிறைய பேர் சூப்பர் சூப்பராலாம் கார்டன் பண்ணியிருக்காங்க உள்ளே. ஒரு ஒரு வீடும் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். அது எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம். இந்த சைட்டில் இடம் வாங்குறவங்க அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு தங்கிறதுக்கு நாங்கள் ஒரு வாய்ப்பு தரோம். இது ட்ரிபிள் பெட்ரூம், இது வந்து மாடல் ஹவுஸாகவும் இருக்கும். இதில் வந்து நீங்கள் ஸ்டே பண்ணிக்கலாம். நீங்கள் வீடு கட்டுற வரைக்கும் வீக்கெண்டு ஏதோ இயர்லி ஒன்ஸ் ஒன் ஆர் டூ டைம்ஸ் வரல. இதை தங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு தான் இந்த இதில். இதில் பெரிய பட்ஜெட் கிடையாது, 1000 or 500 அந்த மாதிரி கிடையாது. ஒரு ஸ்கொயர் ஃபுட்டுடைய காஸ்ட்டு லான்ச்சிங் ஆஃபர் 350 ரூபாய்க்கு தரோம். வெறும் 500,000 ரூபா உங்கள்கிட்ட இருந்தால் போதும், நீங்களும் இந்த ரிசார்ட்டுக்கு ஓனர் ஆக முடியும். ஸோ நீங்களும் வாங்கிக்கிங்க. லோன் கிட்டத்தட்ட 70% லோன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்களும் இந்த ரிசார்ட்டுக்கு ஓனர் ஆகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு நாள் ஸ்டே பண்ணலான்னு சொல்லுறீங்களா, அந்த வீட்டை தான் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்களோட ஓன் வீட்டில் புதுசாக வீடு கட்டி வந்து தங்குற மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு ஒரு அருமையான ஒரு வீடு தான் உள்ளே பார்க்க போகிறோம். ஸ்டே பண்ணுறதுக்கு நான் காஸ்ட்டு கேட்டுட்டேன், 5000 ரூபீஸ் ஒரு நாளைக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து ஸ்டே பண்ணிவிட்டு 24 hours இருந்துக்கலாம். நீங்கள் வந்து ஸ்டே பண்ணிவிட்டு ஃபேமிலியோட சாப்பிட்றதுக்கு தனியாக நீங்கள் எடுத்துகிட்டு வந்து செஞ்சுக்கலாம். கிச்சன் இருக்குது, பொருட்கள் எல்லாமே இருக்குது. நீங்கள் திங்ஸ் எடுத்துகிட்டு வந்து செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா அவங்களும் செஞ்சு கொடுப்பாங்க, அதுக்கான காஸ்ட் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இல்லை மெட்டீரியலும் கொடுத்து மெட்டீரியல் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு அவங்க செஞ்சு கொடுத்துருவாங்க. நம்ம இப்போ உள்ளே போய்ட்டு பார்க்கலாம். என்ட்ரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிணறு கொடுத்துருக்காங்க. இது கார்டன், நல்லா வந்து ஒரு வில்லேஜுக்குள்ளே ஒரு சூப்பரான ஒரு வீடு பார்த்த மாதிரி இருக்கும். இது மாதிரியும் நீங்கள் வீடு வேணாலும் அவங்க கட்டி கொடுத்துருவாங்க. நான் திருப்பி திருப்பாக தான் சொல்கிறேன், ஒரு பிளாட்டோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரௌண்டோட காஸ்ட்டு 8.5 lakh. நீங்கள் ஒரு 2 lakh ரூபா கையில், 2 lakh 3 lakh ரூபா கையில் வச்சுருந்தீங்கன்னா ஒரு பிளாட் நீங்கள் வந்து இங்கே லோன் போட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். இது கிணறு, கிணறு சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும் சிமெண்ட் இதுதான் போட்டிருக்காங்க. தண்ணி நான் பார்த்த வரைக்கும் உள்ளே தான் இருக்குது. நிறைய வந்து இங்கே கிணத்துல தான் சப்ளை ஆகுது ஃபுல்லாகவே. நல்லா கார்டனிங் பண்ணியிருக்காங்க. பக்கத்தில் ஃபுல்லாக மாமரம், அழகாக நீங்கள் ஒரு கார் பார்க் பண்ணிட்டு அந்த காற்று வந்து சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. கட்டில், இந்த கழுத்து கட்டில் சொல்லுவாங்க, கயிறு கட்டில், அதுவும் இருக்குது. சீமா ஓட்டில் தான் பண்ணியிருக்காங்க.
என்ட்ரன்ஸு. நல்லா ஒரு பில்லர் வச்சு தூண் வச்சு பண்ணியிருக்காங்க. இது வந்து என்ட்ரன்ஸ். நம்ம இப்போ உள்ளே போகலாம். என்ட்ரன்ஸு மூணு பெட்ரூம் வீடு, ஃபுல்லி ஃபர்னிஷ்டு, எல்லாமே இருக்குது, வித் டிவி கனெக்ஷன்ஸோடு இருக்குது. உள்ளே வந்தீங்கன்னா ஃபைவ் சீட்டர் சோபா இருக்குது, டைனிங் கபோர்ட்ஸ் இருக்குது, ஃபுல்லி ஏர் கண்டிஷனடு. ஃபோன்லேருந்து சிசிடிவி கேமரா பாருங்கள், சிசிடிவி கேமராலேருந்து எல்லாமே இருக்குது உள்ள, எந்த ஒரு பயமும் கிடையாது. டிவி நொட்டி கிச்சன் பாருங்கள், மாடுலர் கிச்சன், ஓவன்லேருந்து எல்லாமே கிடைக்கும் உங்கள். ஆர்ஓ வாட்டரு, ஃப்ரிட்ஜு, அழகாக இங்கே வந்து ஒரு நாள் தங்கி பாருங்கள். அப்போ தான் அந்த வந்து இந்த ஏரியா வந்து எப்படி இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். மூணு பெட்ரூமு, நம்ம ஒரு ஒரு பெட்ரூமாக பார்த்துடலாம். இது ஒரு பெட்ரூம், கட்டில் போடுறதுக்கு எவ்வளோ ஸ்பேஸ், அழகாக இருக்கு பாருங்கள், ஃப்ரீயாக இருக்குது. மூணு ஃபேமிலியும் நீங்கள் வந்து தங்கலாம் ஒரு நாளில். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு ஃபேமிலியோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோ நீங்கள் வந்து ஒரு இது மாதிரி இடம் நல்லாயிருக்கு, எங்களோடய ஆடை நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா இடம் நல்லாயிருக்கு அப்படின்னா ஒரு மூணு ஃபேமிலி நீங்கள் கிளம்பி வந்துடலாம். ஏன்னா மொத்தமாக வீடு எடுத்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் தான் உங்களுக்கு. அழகாக நீங்கள் வந்துட்டு மூணு ஃபேமிலி ஷேர் பண்ணி வந்துட்டு இந்த வீடு எடுத்துகிட்டு ஒரு ஒரு பெட்ரூம் ஒரு ஒரு ஃபேமிலி தங்கிக்கலாம். மூணு பெட்ரூம் இருக்குது, ஹாலும் இருக்குது, ஹால்லையும் தங்கிக்கலாம். மூணு பெட்ரூமு வித் எல்லாமே ஏர் கண்டிஷன். தங்கிட்டு இந்த அட்மாஸ்பியரில் நைட் வியூ, நைட்டில் தான் எப்படி இருக்குது, பயமாக இருக்கா என்ன இருக்குது அப்படின்னு ஒரு தங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பிளாட் புக் பண்ணலாம். இது ஒரு பெட்ரூம், நல்லா மூணு பெட்ரூம் வீடு. ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ஒரு மூணு நாலு ஃப்ரெண்ட்ஸுங்க சேர்ந்து வரலாம் நீங்கள். பின்னாடி பாத்ரூம் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க, லேடிஸ்க்கு தனி பாத்ரூம், ஜென்ஸுக்கு தனி பாத்ரூம். இது லேடிஸ் டாய்லெட்டு, பின்னாடி பாருங்கள் சேஃப்காக கிரில் பண்ணியிருக்காங்க, இந்த பக்கம் இங்கேயும் பண்ணியிருக்காங்க. பின்னாடி பாத்ரூம், யூரின் இது, வாஷ்பேஷன், பாத்ரூம், இது பாத்ரூம், அது டாய்லெட்டு, எல்லாமே பெருசாக பண்ணி வச்சுருக்காங்க. வில்லேஜ்லலாம் அப்படி தான் பண்ணுவாங்க, அதாவது வீட்டுக்குள்ளே டாய்லெட் கட்ட மாட்டாங்க, வெளியிலலாம் கட்டுவாங்க. அது மாதிரி தான் இவங்களும் பண்ணியிருக்காங்க, வீட்டுக்குள்ளே கிடையாது. சிட்டி உள்ளே தான் நம்ம வீட்டுக்குள்ளே பண்ணிடுறோம், டாய்லெட் பாத்ரூம்லாம் வீட்டுக்கு வெளியில் தான் இருக்கும் வில்லேஜில். அதை பேஸ் பண்ணி தான் இங்கே வந்து பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒரு நாள் இந்த வில்லாவில் தங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பிளாட் இங்கே வாங்கணுமா வாங்க வேணாமல் நீங்களே வந்து டிசைட் பண்ணிக்கலாம். இந்த வீடு பாருங்கள், இது ஒரு ஸ்டைலு, ஆரோவில் ஸ்டைல் வீடுன்னு சொல்லுவாங்க. ஃபுல்லாகவே வந்து ரெட் பிரிக்ஸ் தான் கட்டியிருப்பாங்க. சுற்றி பாருங்கள் அப்படியே அவரோட பிளாட்டில், அப்படியே செம்மரம் ஃபுல்லாக. இது ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டி. இவர் மட்டும் பலாமரம்லாம் வச்சுருக்காரு, வளர்த்துருக்காரு, நல்லா வந்து ஒரு ஃபென்ஸ் பண்ணி அழகாக மெயின்டைன் பண்ணி நல்லா ஹைட் ஏற்றி வீடு கட்டிருக்காங்க. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. டோரே பாருங்கள் சேஃப்டியாக, ஃபுல்லாக கிளாஸ் டோர் தான், மெயின் வாசலே கிளாஸ் டோர் தான். நல்ல ஒரு 40 feet ரோடு. ஃபார்ட்டி ஃபீட் ரோடில் பண்ணியிருக்காரு, அழகாக பாருங்கள் ஃபென்ஸ் பண்ணி ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டி. இது மாதிரி நீங்கள் ஒரு அழகான ஒரு வில்லா கட்டலாம். நான் சொன்னேன் நிறைய ஸ்டைல் ஸ்டைலாக ஒரு ஒரு மாடல் ஒரு ஒரு வில்லா இருக்குன்ட்டு, அதில் இது ஒரு வில்லா. அடுத்த ஒரு வில்லா இப்போ நம்ம பார்த்தது அந்த வில்லா, அடுத்தது பக்கத்தில் பாருங்கள் இன்னொரு வில்லா. இது ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு, கார்டனாக நல்லா மெயின்டைன் பண்ணி, என்ட்ரன்ஸில் கிரில் கேட்டு, ஃபுல்லாக வந்து கார்டனிங் பண்ணியிருப்பாங்க, நிறைய செடி தான் உள்ள. இது மாதிரி செடி வளர்த்து நான் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா இந்த வீடு வந்து செலக்ட் பண்ணலாம். ரொம்ப அழகாக இருக்கும், ஃபுல்லாக லேண்ட்ஸ்கேப்பிங் பண்ணியிருக்காங்க, வெத்தலை கொடி கூட வச்சுருக்காங்க இதில். இது வந்து வெத்தலை கொடி போகுது இந்த மரத்து மேலே. செம்மரம் எவ்வளோ அழகாக வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது மாமரம், நிறைய மா காயெலாம் இருக்குது உங்களுக்கு. வீடு பாருங்க ரொம்ப அழகாக இருக்கும். மேங்கோ பாருங்கள், ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. கீழே இங்கே பாருங்கள், ரெண்டு வாத்து இருக்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க கரெக்டாக. செடி வந்து அப்படியே சுற்றி வாத்துக்கு நடுவில் வந்து செடி வளர்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க.
க்ளீன் பண்ணிட்டுருக்காங்க. வீடு ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து நிறைய செடி தான் வளர்த்துருக்காங்க. சுற்றி வீடை சுற்றி ஃபுல்லாகவே வந்து வீடே தெரியல அந்தளவுக்கு மரங்கள் தான் மறைச்சிட்ருக்கு. அது மாதிரி எல்லாமே ஒரு ஒரு வீடும் ஒரு ஒரு ஸ்டைலில் இருக்குது, ஒரு ஒரு ஸ்டைலில் அவங்க மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. பாருங்கள் மேலே வாட்டர் டேங்க் பக்கத்தில் வச்சுருக்காங்க. ஃபுல்லாக சின்னதாக டேபிள் மாதிரி பண்ணியிருக்காங்க, ஊஞ்சல் போட்டிருக்காங்க. விளையாட்டு கேம்ஸ்க்கு ஒரு டேபிள் ஒன்று வச்சுருக்காங்க, ஊஞ்சல். இங்கே வந்து வாட்டர் டேங்க்கு மேலே வாட்டர் டேங்க்கு. தண்ணி ரொம்ப நல்லாயிருக்கும். செம்மரம் பாருங்கள், இதில் வெத்தலை கொடி வந்து வளர்க்குறாங்க. செம்மரம் பக்கத்தில் பாருங்கள், தேக்கு மரமும் இருக்குது. இல்லை இது தேக்கு மரம் ஃபுல்லி நல்ல காம்பவுண்ட் ஹைட் ஏற்றி ஒரு ஒரு நாலு அடிக்கு ஒரு மூணு அடிக்கு காம்பவுண்ட் போட்டு அதுக்கு மேலே ஃபென்ஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா அழகாக மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க பாருங்கள். இதுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் ஆள் இங்கேவே இருக்காங்க. நீங்கள் வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு இங்கே அழகாக உங்கள் குழந்தைங்களோட அழகாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இது மாதிரி ஒரு வீடு இங்கே கட்டணும் அப்படின்னா கம்மி ரேட்டில் நீங்கள் வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை சூஸ் பண்ணலாம். நிறைய லேண்டும் எடுத்துக்கலாம். நீங்கள் மூணு க்ரௌண்டு, நாலு க்ரௌண்டு, ஆறு க்ரௌண்டு, பத்து க்ரௌண்டு எப்படி வேணாலும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த செம்மரம் பாருங்கள், இன்னும் அழகாக ஸ்டேஜ் போட்டு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஒரு புத்தர் சிலையும் இருக்குதுல்ல, அதையும் நான் காமிக்கிறேன். இதில் பாருங்கள் இந்த மரத்தை, நல்ல பெரிய மரமாக இருக்குது. கட் பண்ணுற ஸ்டேஜில் இருக்குது. ஒரு புத்தர் சிலையை எடுத்துகிட்டு வந்து கார்டனுக்கு ஓரமாக வந்து வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறது. வீட்டில் உள்ள பர்மிஷன் இல்லை, நம்ம வெளியில் மட்டும் அப்படியே ஒரு ரவுண்ட் எடுக்கிறோம். ஊஞ்சல் கட்டிருக்காங்க பாருங்கள், அழகாக நல்லா வந்து ஸ்ட்ராங்காக பில்லர் போட்டு ஏதோ ஒரு டேபிள் உட்காந்து சாப்பிட்றதுக்கும் இதெல்லாம் இல்லை, ஏதாவது செஸ்ஸு இது மாதிரி கேரம் போர்டு வந்துட்டு இது மேலே ப்ளேஸ் பண்ணி நம்ம வந்து கேம்ஸ் விளையாடலாம். ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு. வீட்டை சுற்றி நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், தென்னை மரத்தில் ஒரு சேர் மாதிரி பண்ணியிருக்காங்க. எவ்வளோ நிழல் பாருங்கள். அதுவும் இன்றைக்கி வந்து கிளைமேட் வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்குது, மழையும் பெஞ்சிட்ருக்கு துரல். நான் வீட்டுக்கு மேலே பக்கத்தில் நடந்து வரேன். இங்கே வந்து மெயின்டெனன்ஸ் ஒர்க் வந்து பண்ணிட்டுருக்காங்க, க்ளீன் பண்ணிட்டுருக்காங்க. எவ்வளோ தூரம் இவர் வந்து பிளாட் வாங்கியிருக்காரு பாருங்க, அது வரைக்கும் அவரோட பிளாட். அதுலேயும் செம்மரம் ஃபுல்லாக மரங்கள்லாம் அப்படியே கவர் பண்ணி பண்ணிட்டாரு. வீட்டுக்கு பின்னாடி இது பின் பக்கம் நம்ம பார்க்குறோம். நான் அழகாக வீட்டை சுற்றி நடந்தே வந்துட்டேன். ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்க. ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு ஸ்டைலில் இருக்குது. அது மாதிரி நீங்கள் பிளாட் வாங்கி உங்களோட ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வீடு வந்து நீங்கள் பில்ட் பண்ணிக்கலாம். இப்போ மே மாதம் லீவுலாம் குழந்தைங்களுக்கு விட்றாங்க, இங்கே நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப அமைதியாக இருக்கும். நான் சொல்லியிருந்தேன் இது மாதிரி வந்து தாம்பரத்துலேருந்து வந்து வாங்கியிருக்கார், ரொம்ப ஆச்சரியமாக இருக்குன்ட்டு. அவரோட வீடு தான் அது, பட் உள்ள பர்மிஷன் இல்லை எடுக்கிறதுக்கு, அவர் இல்லைப்போ. அதனால் வந்து அவுட் சைடு மட்டும் வீடியோ எடுத்துக்கலாம். அவங்க எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க, அது மாதிரி நீங்களும் வாங்கி வந்து இப்படி ஒரு வீட்டை வந்து இந்த அளவுக்கு நீங்கள் மெயின்டைன் பண்ணலான்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக நான் இதுக்கு எடுக்கிறேன். இது வந்து இங்கே வந்து சிட் அவுட் ஏரியா மாதிரி பண்ணியிருக்காங்க அவங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணலாம். செம்மரம் பாருங்கள், ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்துட்டு லைனாக செம்மரம் லைனாக வந்து செம்மரம் இருக்குது. பக்கத்தில் இந்த ஃபுல்லாகவே ஒரு நாலு வீடுங்க இருக்குது, தொடர்ந்து நாலு வீடு. பக்கத்து வீட்டில் பாருங்கள், இவங்க வந்து லானும் பண்ணியிருக்காங்க, அது லேண்ட்ஸ்கேப் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக வந்து லேண்ட்ஸ்கேப் பண்ணியிருக்காங்க அழகாக. இங்கே ஒரு ஃபவுண்டனுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. உள்ள மாமரம் செம்மரம் எல்லாமே இருக்குது உங்களுக்கு. அவருக்கும் ரெண்டு பேருக்குமே நடுவில் வந்து ஃபென்ஸ் பண்ணியிருக்காங்க. மெயின்டெனன்ஸுக்கு உள்ளவே வந்து ஆட்கள் இங்கே வந்து கிடைப்பாங்க. நீங்கள் எப்படி நான் வீடு வாங்கிட்டேன் எப்படி பண்ணுறதுனா, இங்கே இப்போ கூட ஒருத்தர் பார்த்தீங்கன்னா செடிகளுக்கெலாம் தண்ணி விட்டுருக்காங்க. வீடு பாருங்கள் சூப்பராக இருக்கும். இவ்வளோங்க இப்போ வந்து காரைக்குடி டைப்பில் வீடும் கட்டி கொடுக்குறாங்க. நீங்கள் தேவை அப்படின்னா உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு
பிளாட் வந்து ஒரு கிரவுண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது பிளாட்டு. அதனால் நீங்கள் எப்படி வேணாலும் வீடு கட்டிக்கலாம். நிறைய மூணு கிரவுண்டு பிளாட்டை தான் இருக்குது. பாருங்க வீடு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. மரங்களோட வேல்யூ வந்து உங்களுக்கு வந்து ஃபியூச்சரில் வேறு லெவலில் போகும். இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா 18 வருஷம் ஆயிடுச்சு, கட் பண்ணுற ஸ்டேஜில் வந்துன்னா ஒரு மரம் வந்து மினிமம் 2 லட்சரூபா போகும். கிட்டத்தட்ட 8 மரம் இருக்குது. 16 லட்சரூபா நீங்கள் வாங்குகிற பிளாட்டுக்கு இந்த மரமே உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸை கொடுத்துரும். வாங்கின அமௌண்ட்டுக்கு வந்து அப்படியே மரமே வேல்யூ ஆகிடும். இல்லை பாருங்கள், ரோஸ்லாம் நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க, எல்லா பூச்செடியும் வச்சுருக்காங்க. ரோஸ் பறிக்காமல் அப்படியே செடியிலே அப்படியே வந்து வதங்கிடுது. கிறிஸ்மஸ் ட்ரீ பாருங்கள், எல்லா விதமான செடியும் இவங்க வந்து வளர்க்குறாங்க. இது ஒரு பூ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மல்லி, குண்டு மல்லி சொல்லுவாங்க. மாமரத்தில் மா பாருங்கள் காய் அந்தளவுக்கு காய்க்குதுங்க, நிறைய காய் இருக்குது. நிறைய வந்து காய் இருக்குது. சுற்றி வீட்டை சுற்றி ஸ்டேஜ் மாதிரி பண்ணிட்டார், ஃபுல்லாக ஸ்டேஜ் மாதிரி பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து கார்டன் தான், நர்சரி கார்டன் மாதிரி இருக்கும். வந்து நிறைய வேலைகள் பண்ணியிருக்காங்க இதில். ரொம்ப நீட்டாக கீழே பாருங்கள், எந்த ஒரு செடியும் கிடையாது. ஆள் இப்போ தான் தண்ணி, நீங்கள் பக்கத்தில் பார்த்து தெரியும், எல்லா செடிகளுக்கும் தண்ணி ஊற்றிட்டுருக்காங்க. அழகாக ஸ்டெப் ஏறிட்டு உள்ளே நீங்கள் ஃபர்னிச்சர்ஸ் போட்டு ஈவினிங்கில் வந்து உட்காரலாம். அந்தளவுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு வீடு. வீட்டு வாசல் வரைக்குமே உங்களுக்கு வந்துட்டு மாமரம் போய் நிற்கிது. இந்தளவுக்கு ஒரு வீடுலாம் வந்துட்டு ஒரு வில்லேஜுக்குள்ளே தான் கிடைக்கும். அழகாக நீங்கள் வந்து சென்னை அண்ணாநகர்லேருந்து ஒரு 1 ஹவர் ட்ராவல் பண்ணிங்கன்னா போதும், 40 மினிட்ஸ் தான் ட்ராவல் பண்ணிங்கன்னா போதும், இந்த இடத்த நீங்கள் வந்து ரீச் ஆகலாம். நம்ம உள்ளே போயிட்டு க்ளப் ஹவுஸு, ஸ்விம்மிங் ஃபுல்லு இதெல்லாம் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்ப்போம். நம்ம இப்போ ஸ்விம்மிங் ஃபுல் ஏரியா பார்த்துட்ருக்கோம், க்ளப் ஹவுஸும் உள்ளே பார்த்துடலாம். சுற்றி வந்து நல்ல காம்பவுண்ட் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து சிட் அவுட் ஏரியா மாதிரி உட்காந்து ஒரு தேட்டரில் படம் பார்க்குற மாதிரி பண்ணலாம். ஓப்பன் தேட்டரும் பண்ண போகிறாங்க. ஸ்விம்மிங் ஃபுல் பாருங்கள், அது வந்து பாத்ரூம் டாய்லெட் வரும். ஸ்விம்மிங் ஃபுல் இப்போ தான் வந்து க்ளீனிங் ப்ராசஸ் போயிட்டுருக்கு, தண்ணி மாற்றுறாங்க, தண்ணி அவுட் பண்ணிவிட்டு தண்ணி மாற்றுறாங்க. ஸ்விம்மிங் ஃபுல் பக்கத்துலேயே பாருங்கள், மாமரம் ட்ரோன் வியூவில் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் என்ன இருக்குன்னு. இது வந்து ஒரு பெரிய க்ளப் ஹவுஸு, கிட்டத்தட்ட வந்து இன்டோர் கேம்ஸ் உள்ளே வச்சுருக்காங்க. 200 பேர் வந்துட்டு உள்ளே உட்காரலாம், ஒரு மேரேஜே வந்து உள்ளே பண்ணலாம். அந்தளவு ஒரு சூப்பரான ஒரு ஏரியா. இந்த காலி இடம் எல்லாமே லேண்ட்ஸ்கேப்பிங் பண்ணி பெரிய லானை கன்வெர்ட் பண்ண போகிறாங்க, லேண்ட்ஸ்கேப் உள்ளே பண்ண போகிறாங்க. அங்கே ஃபுல்லாக கார்டன் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. அதில் உட்காந்து அப்படியே நீங்கள் வந்து ஃபுல்லாக உங்கள் குழந்தைங்க விளையாடுறத நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸ்டேஜ் மாதிரி இங்கே பண்ணியிருக்காங்க, அழகாக உட்காந்துட்டு கீழே ஒரு ஃபங்க்ஷன் நடத்துனீங்கன்னா அதை அங்கேயும் உட்காந்தே பார்க்கலாம். அந்தளவுக்கு பாருங்கள், ஸ்விம்மிங் ஃபுல் வியூ, க்ளப் ஹவுஸ் வியூ தெரிஞ்சு பாருங்கள். நல்லா இங்கே ஸ்டேஜாக பண்ணியிருக்காங்க. மேலே பாருங்கள், மேலே இங்கே வந்து ஒரு நைட்டில் டின்னர் பண்ணுறதுலாம் சூட்டபுளான ஒரு ஏரியா. ஸ்டேஜ் மாதிரி போட்டு இங்கே ஃபுட் வச்சுட்டிங்கன்னா வாங்கிட்டு அவங்க போய் கீழே உட்காந்து அழகாக சாப்பிட்லாம். நல்ல ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு சூட்டபுளான ஒரு ஏரியா. எல்லா விதமான உங்கள் கார்பரேட் ஃபங்க்ஷனும் இங்கேயே நடத்தலாம். ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஸ்டேஜ் பாருங்கள். ரொம்ப ஒரு அழகான ஒரு ஏரியா. பக்கத்தில் இது வந்து டென்னிஸ் கோர்ட் இருக்குது, டென்னிஸ் கோர்ட் பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பக்கம் ஒரு 2 வீடு இருக்குது, ரொம்ப அருமையாக பண்ணியிருப்பாங்க. டென்னிஸ் கோர்ட் இது, நல்ல பெரிய டென்னிஸ் கோர்ட்டு.
எல்லாமே ஃபுல்லாக இப்போ வந்து உங்களுக்கு நீங்கள் வரும்போது ரெடி ஆகிடும். நான் சொன்ன மாதிரி தான், ஒரு தடவை நீங்கள் வந்து இங்கே தங்கி பார்த்துட்டு இடம் வந்து வாங்கணுமா வேணாமா நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் உள்ளே வந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பிளாட் நீங்கள் செலக்ட் பண்ணிவிடுவீங்க. ஏன்னா காஸ்ட் வைஸ் கம்மியாகவும் இருக்குது, ப்ளஸ் லோன் போட்டும் வாங்க முடியுன்றது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. அதுதான் மெயினாக இங்கே இதுதான் அந்த ஹாலு. உள்ளே டேபிள் டென்னிஸு, கேரம் போர்டு, இது மாதிரி கேம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. பில்லியர்ட்ஸ் இருக்குது. நல்ல ஒரு 200 பேர் உட்காந்து ஒரு ஃபங்க்ஷனே நீங்கள் வந்து பண்ணலாம். கார்பரேட் கம்பெனியோட மீட்டிங் எதாவது நீங்கள் அரேஞ்ச் பண்ணிங்களா, எங்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணலாம். ரொம்ப சூட்டபிளான ஒரு ஏரியாவாக இருக்கும். இந்த பக்கம் வெளியில் வந்தீங்க அப்படின்னா காரில் வந்து நீங்கள் நிறுத்தலாங்க. கார் மேலே ஏறி இங்கே வர மாதிரி தான் இருக்குது. ரெண்டு பக்கமும் அது மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. நல்லா இங்கேயும் பெரிய பெரிய செம்மரங்கள் இருக்குது. நல்ல பெரிய பெரிய செம்மரம் இங்கேயும் இருக்கு பாருங்க மரம். இதுக்கு கீழே ரெண்டு வில்லா கட்டிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்கும் வில்லா இது. சிம்பிளாக ஒரு ஹாஃப் ஆஃப் கிரவுண்ட் இருக்க நீங்கள் ஒரு கிரவுண்டில் ரெண்டு வில்லா கட்டிருக்காங்க. அழகாக கட்டிருக்காங்க ரெண்டு வில்லா பாருங்கள். இது 40 அடி ரோட்டில் கட்டிருக்காங்க ரெண்டு வில்லா. ஒரு ஒரு கிரவுண்டாகவும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ரெண்டு கிரவுண்டு வாங்கலாம், மூணு கிரவுண்டு வாங்கலாம். நீங்கள் வரும்போது என்ன அவைலபிலிட்டி இருக்கோ அதுக்கு உங்களுக்கு நம்ம இப்போ இந்த லேஅவுட்டில் லாஸ்ட்டில் வந்தோம். நீங்கள் ட்ரோனில் பார்க்கும்போது தெரியும், லாஸ்ட்டில் ஒரு வீடு காமிச்சிருப்போம், கேப்டன் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் 33 ஃபீட் ரோடு, இது 40 ஃபீட் ரோடு. ஒரு கார்னர் ஹவுஸ் வாங்கி கட்டிருக்காரு அவர். இப்போ வரைக்கும் இங்கே இருக்காங்க அவங்க. நல்ல இந்த ஒரு பெரிய வீடாக கட்டிருக்காங்க, பார்க்கலாம். நல்லா அழகாக பண்ணியிருப்பாங்க. பின்னாடி ஹில்ஸ் வியூ உங்களுக்கு வந்து தெரியும். இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டுக்கும் பிளாட் நம்பர் என்ன இருக்குதுன்னு ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் வந்து அவங்க பிளாட்டை வாங்கிட்டு எந்த பிளாட் எதுன்னே தெரியாது இருப்பாங்க. இவங்க ப்ராப்பராக ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. எப்போது? 15 வருஷத்துக்கு முன்னாடியே. இதுதான், இது ஒரு வீடு. உள்ளே இவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் வீடு பார்க்குறதுக்கு. எதுக்காக நாங்கள் ஒரு ஒரு வீடாக காமிக்கிறோம் அப்படின்னா, எத்தனை வீடு இருக்குது உள்ளன்றது உங்களுக்கு தெரியும். நான் வந்து ஒரு தனியாக இருக்கிற ஒரு ஏரியாவில் போய் நான் இடம் வாங்கிட்டேன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். வீடுகள் இருக்குது, உள்ளே ஆளும் இருக்காங்க. இப்போது நான் உள்ளே போய் எடுக்கல, வெளியிலேருந்து மட்டும் எடுக்கிறேன். நல்லா அழகாக வந்து பண்ணியிருக்காங்க வீடு. ஒரு பங்களாவே கட்டிருக்காங்க உள்ளே. ஊஞ்சல் பாருங்கள், சிலர் வந்து டயர்லேயே ஊஞ்சல்லாம் பண்ணியிருக்காங்க. உள்ளே டயரில் ஊஞ்சல் பண்ணியிருக்காங்க அழகாக. அப்படியே பாருங்கள் பக்கத்தில், இது ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து இவரதுலேயே பாருங்கள். இவரோட பிளாட்லேயே செம்மரம், மூங்கில் எல்லாமே வச்சுருக்காங்க. பின்னாடி ஒரு கிணறு இருக்குது. இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக செம்மரம் தான். இது எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு செம்மரம், ஃபுல்லாக செம்மரம். அது நம்ம லாஸ்ட்டும் போயிடுவோம், போய் லாஸ்ட்டு போய் பார்க்கலாம். லேஅவுட்டோட ஒரு எண்டுக்கு நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்ததுலேருந்து கடைசி எண்டுக்கு வந்திருக்கோம் பாருங்கள். பின்னாடி வந்துட்டு மூங்கில் மரத்தால் பவுண்ட்ரி பண்ணியிருக்காங்க. இந்த பவுண்ட்ரி ஃபுல்லாகவே மூங்கில் மரம். இங்கேயும் சில பேர் வந்து வேலை பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு ஒரு பிளாட்டுக்கும் பைப் லைன் சொன்னீங்களா, அது இருக்குது பாருங்கள். இங்கே லாஸ்ட்டு கடைசி மரங்க, இந்த லேஅவுட்டில் கடைசி மரத்தில் என்ன மாங்காய் காய்க்குது நம்ம பார்ப்போம் பாருங்கள். கடைசி மரம் வந்திருக்கேன், இதுலேயும் காய் பாருங்கள். நல்லா வந்து நிறைய காய் தொங்குது, ஃபுல்லாக மரம் ஃபுல்லாக காய் இருக்குதுல்ல பாருங்கள். பவுண்ட்ரி எஜ்ஜில் இருக்குது, பவுண்ட்ரி எஜ்ஜில் இருக்கக்கூடிய மரம் நல்லா காய் காய்க்குது. நிறைய மரங்கள் வந்து மேங்கோலாம் பறிச்சிட்டாங்க. நல்லா இன்னும் நல்லா மெயின்டெனன்ஸ் நல்லா பண்ணணும், நிறைய காய் காய்க்கும். லாஸ்டில் தண்ணி, இது வரைக்கும் வந்து தண்ணி கூட பைப் லைன் பாருங்கள். ஒரு பைப் லைன் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு.
ஒவ்வொரு பிளாட்டுக்கும் வந்து தண்ணி இருக்கும் அப்படின்னு சொன்னேன். தண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. லாஸ்ட் வரைக்குமே இருக்குது. 8.5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பிளாட் கிடைக்குது. தாராளமாக நீங்கள் வந்து வாங்கலாம், வித்து லோனோடு கிடைக்குது. இந்த ஒரு பிளாட்டில் பாருங்கள், வைக்கோல்லாம் வாங்கி வந்து வச்சுட்டு மாடு வளர்க்குறாங்க உள்ளே. அதனால் எப்பயுமே ஆள் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா தான், பயப்படவே வேண்டாம். இங்கே வந்துட்டு பாருங்கள், நம்ம எதை கொடுக்க போகிறோன்னு வருது. எல்லாம் மாடு எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு வளர்க்குறாங்க. இங்கே நூறு ஏக்கரு, எப்பயுமே ஆள் இருக்கக்கூட ஒரு ஏரியா தான், பயமே கிடையாது. நீங்கள் வாங்கி போட்டுட்டு ஃபியூச்சரில் வந்து எப்போனா வந்து வீடு கட்டிக்கலாம், சேஃபாக இருக்கும். பிளாட் நம்பர் எல்லாமே அழகாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க, மென்ஷன் பண்ணி.